ஓம் அகத்தீசாய நமஹ. அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது பெருந்தும்பை. இந்த பெருந்தும்பையை பேய் மிரட்டி பேய் விரட்டி குபேர மூலிகை எருமுட்டை பீனாரி பிரம்மட்டை இரட்டை பிரட்டை ஒற்றை பிரட்டை வெதுப்படக்கி என்றும் அழைப்பார்கள். தும்பை வகைகளில் உண்டு. ஒன்று முடித்தும்பை, இரண்டு கவிழ் தும்பை, மூன்று பெருந்தும்பை, நான்கு செந்தும்பை, ஐந்து கருந்தும்பை, ஆறு மஞ்சள் தும்பை என பல வகைப்படும். இந்த பெருந்தும்பையில் நீளமான இலைகளை கொண்டுள்ளது ஆண் மூலிகை என்றும், சிறிய வகையான இலையை கொண்டுள்ளது பெண் எனவும் அடையாளம் காணலாம். இந்த பெருந்தும்பை மூலிகை இலையை திரிபோல திரித்து அகல்விளக்கு, குத்துவிளக்கு, காமாட்சி விளக்கில் ஏதாவது ஒன்றில் விளக்கேற்றி வர அனைத்து விதமான தீய சக்திகள் பேய், பிசாசு, பில்லி, சூனியம் என எதிர்மறையான சக்திகள் வெளியேறுவதை உணர முடியும். 48 நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் தொடர்ந்து தினமும் இந்த பெருந்தும்பையை இலையில் தீபமேற்றி வரும்பொழுது குடும்ப சண்டைகள் மறைந்து கணவன் மனைவி கிற்றுமை ஏற்படும். பேய் பிடித்த நபருக்கு இந்த மூலிகையின் இலையை வைத்து கொண்டு ஓம் மசி வசி வசி மசி என்ற மந்திரத்தை 108 முறை மந்திரிக்க பேய் ஓடிவிடும். வாத வலிகள் உள்ளவர்கள் இந்த பெருந்தும்பை இலையை வெந்நீரில் கொதிக்க வைத்து ஒத்தடம் கொடுக்க வாத வலி தீரும். பேய் மிரட்டி இலைச்சாற்றை 5 துளி வெந்நீரில் குடிக்க கொடுக்க பல் முளைக்கும் போது ஏற்படும் பேதி நிற்கும். தொடர்காய்ச்சல் உள்ளவர்களுக்கு பெருந்தும்பை இலையை தினமும் 3 முறை கஷாயம் செய்து தரலாம். கணவன் மனைவி கருத்து வேறுபாடு உள்ள நபர்கள் இந்த மூலிகையை பயன்படுத்தி ஆண் பெண் பசியம் செய்முறையை அடுத்து வரும் பதிவுகளில் ஏதாவது ஒன்றினில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமஹ.